வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிவியின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன், செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் அனுஸ்டிதா ஜெராட். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையைச் சேர்ந்த இருவர் தமிழகத்தில் இன்று அதிகாலை தஞ்சம். நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம் என சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. கொரோனாவினால் குணமடைந்தாலும் பாதிப்புகள் தொடரும். முதல் தங்கத்தை சுவீகரித்தது சீனா. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலிருந்து கசரங்க விலகல். இனி தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கையைச் சேர்ந்த இருவர் தமிழகத்தில் இன்று அதிகாலை தஞ்சம் புகுந்துள்ளார். இலங்கையிலிருந்து இரு முதியவர்கள் இன்று அதிகாலை தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் அடைந்துள்ளனர். வவுனியா மற்றும் மன்னாரைச் சேர்ந்த இருவரையும் ஏற்றிச் சென்ற படகு தமிழகம் தனிஷ்கோடி கரையில் இறக்கிவிட்டு சென்றுள்ளது. 58 மற்றும் 60 வயதை உடையவர்களே இவ்வாறு படகு மூலம் சென்று தஞ்சம் அடைந்துள்ளனர். இருவரையும் மீட்டுள்ள காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நிபா வைரஸ் தொடர்பில் சமூகத்தில் பேசப்பட்டு வரும் பின்னணியில் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கையிலேக்கிய சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வேலை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதுடன் உலக சுகாதார நிறுவனத்தின் உரிய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளா கடந்த 5 ஆண்டுகளில் 4வது முறையாக நிபா வைரஸ் ஆபத்தை எதிர்கொள்கிறது. நிபா வைரஸினால் இந்தியாவில் இதுவரை 6 பேர் பாதிக்கப்பட்டதுடன் இருவர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களும் தொடர்ந்தும் அந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை பிரிட்டனின் பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. உடலில் சில முக்கிய உறுப்புகள் கொரோனாவுடன் படிப்படியாக தங்கள் இயக்கத்தை நிறுத்துவதை கண்டறிந்ததாகவும் மருத்துவ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட MRI ஸ்கேன் பரிசோதனையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுகளை ஏற்று நடத்தும் சீனா முதல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. பெண்களுக்கான லைட் வெயிட் இரட்டையர்கள் ஸ்கல்ஸ் பிரிவு படகு வலைத்தல் போட்டியில் சீனாவின் சோ ஜியாஷியும் நியூ சியூபிங்கும் தங்கப்பதக்கங்கள் வென்றனர். போட்டியை முடிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 7:06.78 உஸ்பெகிஸ்தானில் லூயிசகோன் இஸ்லாமோவா மலிகா டக்மாட்டிவா இணையினர் வெள்ளிப்பதக்கமும், இந்தோனேஷியாவின் செஸ்டி காட்டிப்புட்டி ரஷ்மா முத்தியாரா புத்ரி இணையினர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். நேற்று முன்தினம் இரவு சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் ஆசிய விளையாட்டுகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். உபாதைக்கு உள்ளாகியுள்ள இலங்கை அணியின் சக்கலத்துறை வீரர் வெனிந்து கரசங்க உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கிண்ண தொடருக்காக இலங்கை அணி இதுவரையில் அறிவிக்கப்படாத நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக அவருக்கு லங்கா பிரீமியர் லீக் தொடரின் போது ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆசிய கிண்ண தொடருக்கான இலங்கை அணியிலும் அவர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையைச் சேர்ந்த இருவர் தமிழகத்தில் இன்று அதிகாலை தஞ்சம். நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம் என சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. கொரோனாவினால் குணமடைந்தாலும் பாதிப்புகள் தொடரும். முதல் தங்கத்தை சுவீகரித்தது சீனா. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலிருந்து கசரங்க விலகல். இத்துடன் காலை நேர செய்தி அறிக்கை முடிவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளுங்கள்.